हाय फ्रेंड्स, वेलकम टू ब्यूटी ऑफ क्राफ्ट एंड कुकिंग। इनकी बोवंडो बॉटल वच्चे और अलगाना डॉल बॉक्स एप्डी सेयरदन पाक परों। बोवंडोला अंदर टॉप पगुदिये कट पनी एड़ताचे। इन्नों वंदे नॉर्मल वाटर बॉटल अदला अंदर कैप पोडर पगुदिये मट्टु कट पनी एड़तेटे इप्पो रेंडेयो जॉइन पन परों। फेफी बंड पोट्टु इप्पो नम्म इदा पेस्ट पन्रों। इप्पो नल्ला पेस्ट आयिच्चु। நம்ம ஆல்ரெடி டால் மேக்கிங்க்கு செஞ்ச மாதிரி ஒரு பாக்ஸில் ஃபெஃபிகால் கொஞ்சம் எடுத்துட்டு வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை இதில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நியூஸ் பேப்பரை குட்டி குட்டியாக டேர் பண்ணி அதையும் பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இது மேலே டிஷ்யூ பேப்பர் ஒட்டி அதுலேயும் இந்த மாதிரி ஃபெஃபிகால் அப்ளை பண்ண போகிறோம். இப்போது இதில் நியூஸ் பேப்பர் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அது மேலே இப்போ வந்து நான் டிஷ்யூ சுற்றிட்டு அந்த டிஷ்யூ மேலே ஃபெஃபிகால் அப்ளை பண்ண போகிறேன். இது நான் கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் சுருக்கமாக பண்ணிட்டேன், அது மட்டும் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம். நியூஸ் பேப்பர் வந்து காயிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேணாம். நியூஸ் பேப்பர் பேஸ்ட் பண்ணி முடித்ததும் அது மேலே டிஷ்யூ சுற்றிட்டிங்கன்னா அந்த ஈரத்தோட டிஷ்யூ இன்னும் கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும். அது மேலே வந்து ஃபெஃபிகால் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது நல்லா ட்ரை ஆகணும். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ட்ரையாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுங்கள். அந்த நியூஸ் பேப்பர் மேலே டிஷ்யூவையும் ஒட்டி அது மேலே வந்து ஃபெஃபிகால் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆக விட்டாச்சு. இப்போ அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பென்சில்ட்டு. என் பொண்ணு டால் கேட்டாங்க, ஸோ அதனால் நான் வந்து டால் டிசைன் வந்து வரைஞ்சிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி டிசைன் வேணாலும் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதில் வந்து அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்கிற கலர்ஸை வச்சு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ வந்து நான் அப்படியே மொத்தமாக சுருட்டி அப்படியே அப்ளை பண்ணிட்டேன் ஃபெஃபிகால். ஸோ அதனால் லைட் லைட்டாக அங்கங்கே சுருக்கம் இருக்குது. நீங்கள் வந்து அது சுருக்கம் இல்லாத மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து டிஷ்யூவை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அப்படி பேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக ஷைனிங்காக இருக்கும். இந்த மாதிரி சுருக்கம் தெரியாது. பெயிண்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது சுருக்கம் இருந்தால் பெயிண்ட் பண்ணும்போது அங்கங்கே கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும். பெயிண்ட் கொஞ்சம் அப்படியே வடிகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
இது ஃபுல்லாக அப்படியே ஒயிட்டாகவே ரிமைனிங் பார்ட்டை விட்டால் கூட அழகாக தான் இருந்திருக்கும்னு தோணுச்சு. பட் நான் வந்து ஃபுல்லாக என்கிட்ட எல்லோ கலர் தான் கொஞ்சம் அதிகமாக, ரெண்டு பாட்டில் வச்சுருக்கிறதுனால நான் எல்லோ கலரே அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் பிங்க்கு, ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டான கலர்ஸ் அப்ளை பண்ணி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும்னு தோணுச்சு. எனக்கு பிங்க் கலரில் டால் இருந்தாலும் அழகாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் என்கிட்ட அந்த கலர் இல்லை, ஸோ நான் என்கிட்ட இருந்த கலரை வச்சு பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் டால் கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். அதோட ஹெட்டில் அப்புறம் கீழெலாம் ஃபுல்லாக கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதோட பாடியில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல்லாக எல்லோ கலர் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது கலர்ஸ் வேணும்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இது ஃபுல்லாக எல்லோ அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து பிளாக்கை வந்து அவுட்லைனாக கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்குற அந்த க்ரீன் கலர், ரெட்டு, ஆரஞ்ச்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும், அது ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது மேலே பிளாக் கலர்ஸ் வந்து அவுட்லைன் மாதிரி அப்ளை பண்ணால் இன்னும் கொஞ்சம் அந்த கலர்ஸ்லாம் ப்ரைட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கொடுக்கலான்னு. இப்போது நம்ம டால்க்கு வந்து நான் ஒரு கேப் பண்ணலான் இருக்கேன். இது வந்து இது உள்ள இந்த ஸ்க்ரப்பர் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்க்ரப்பரை எடுத்துட்டு இந்த ஸ்க்ரப்பரை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஷேப் வந்து அப்படியே ஒரு கேப்போட ஷேப் மாதிரியே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் ஒன் டைம் காமிக்கிறேன். அழகாக இருக்குல்ல கேப் மாதிரியே. ஓகே, நம்ம ஏதாவது கலர் கொடுக்கலாம், அப்போ தான் வந்து கேப் தெரியும். நான் ப்ளூ கலர் கொடுக்கலான் இருக்கேன். இப்போ இந்த டால் கேப் போட்டு க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. டாலோட கேப் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேப் வந்து ரொம்ப பிளைனாக இருக்குது. ஸோ இது ஏதாவது டெக்கரேட் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அது மேலே ஒன்று வச்சுருப்பாங்க, அதுக்கு பவுச்சா, அது பேர் எனக்கு மறந்து போச்சு. ஸோ அது வந்து பண்ண போகிறேன். அது ஆல்ரெடி இந்த கேப் வச்சுருந்த அந்த கவர்லேயே வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த டிசைன். ஸோ இதை கட் பண்ண போகிறேன். இது வந்து பெயிண்ட் பண்ணலை, ஏன்னா அதுவே எல்லோ கலரில் நம்ம டாலுக்கு மேட்சாக இருக்குது. இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன். இந்த கேப்பில் வந்து இதை வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த டால் க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. அதோடய கேப் நான் அந்த டாலோட பேக் சைடை கவர் பண்ணுறதுக்காக ரவுண்ட் ஷேப்பில் க்ரீட்டிங் கார்டில் கட் பண்ணுறேன். இப்போது அதை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அந்த ஓப்பனாக இருந்த ஸ்பேஸ் வந்து இப்போது அந்த கார்டை வச்சு நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போது இந்த டால் ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் உள்ளே வந்து ஃபுல்லாக கலர் பேப்பர் ஒட்டி அது என்னன்னே தெரியாத மாதிரி நல்லா ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டேன். அதோட பேக் சைட்லேயும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து ஒரு ஷோகேஸில் வைக்கிற ஒரு டால் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு பாக்ஸும் கூட. ரொம்ப அழகாக, செலவே இல்லாமல், ரொம்ப சிம்பிளாக, ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணலாம். பெயிண்டிங் மட்டும்தான் இதில் ஒர்க்கு. நீங்கள் இவ்வளோ டிசைன் பண்ணலன்னா சிம்பிளாக கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் நட்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். யாராவது நம்ம வீட்டுக்கு குழந்தைங்க வர்றாங்கன்னா இதில் அப்படியே கொடுத்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும். கெஸ்ட்டுக்கு கூட கொடுக்கலாம், கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸை யாரும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.